ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனோட ஃபைனலில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் துவக்க வீரரான ஷேன் வாட்சன் தன் காலில் அடிப்பட்ட காயத்தை கூட வெளிக்காட்டி கொள்ளாமல் தன்னோட அணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு வீரர்கிட்டையும் தனக்கு காயம் ஏற்பட்டதை சொல்லாமையே அவர் வந்து கடைசி வரைக்கும் போராடிருக்காரு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் சென்னை மற்றும் மும்பை இந்த இரண்டு அணிகள் வந்து மோதினாங்க. முதல்ல பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி 20 ஓவர் முடிவுக்கு 149 ரன்கள் ஒன்று அடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு கலந்துங்கன்னா சிஎஸ்கே துவக்க வெற்றி பெற்று போராடினாரு. அதன் பிறகுதான் அவர் காலில் அடிபட்டது வெளியில சொல்லிருக்காரு. அப்ப பார்த்த போது அவர் காலில் 6 தையல் போடுகிற அளவுக்கு பெரிய காயம் வந்து ஏற்பட்டிருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலதான் அவர் வந்து களத்துல வேகமா ஓட முடியாம ரன் அவுட் ஆயிருக்கிறது தெரிய வந்திருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் சுழற்பந்து வீச்சாளரான ஹர்பஜன் சிங் இது பத்தி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவு போட்டிருக்காரு. அதாவது ஆட்டம் நடக்கும் போது ஷேன் வாட்சனோட காலை பாத்தீங்களா, அவருடைய கால் பகுதியில முட்டில அதிக அளவிலான ரத்தம் வந்து லீக் ஆயிருக்கு. அதை யாருமே கவனிக்கல. தன்னோட அணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு வீரட்டியுமே அதை வெளிக்காட்டி கொள்ளாம அவர் வந்து முழு வழியோட விளையாடி இருக்காரு. ஆட்டம் முடிஞ்ச பிறகு அதை பார்த்த போதுதான் 6 தையல் போடுகின்ற அளவுக்கு அது வந்து பெரிய காயமா இருந்திருக்கு. ஷேன் வாட்சனை உண்மையை பாராட்டி ஆகணும் அப்படின்னு ஹர்பஜன் சிங் வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு. அவருக்கு இந்த அளவு காயப்பட்ட போது கூட தன்னோட அணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உண்மையா போராடின ஷேன் வாட்சன் உண்மையிலேயே ரியல் ஹீரோ அப்படின்னு பல பேர் வந்து தற்போது சமூக வலைதளங்கள்ல வெகுவா பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாத ட்விட்டர்ல மும்பை இந்தியன்ஸ் அணி ஜெயிச்சதை விட ஷேன் வாட்சன் காயத்தோட தன்னோட அணிக்காக கடைசி வரையும் போராடினதுதான் அதிகமா ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.